ஒரு படத்தோட மொத்த வீரியமுமே அந்த படத்தை நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஆடியன்ஸ் தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது கடைசியாக அவங்க எந்த எமோஷனில் போகிறாங்களோ அந்த எமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த படங்கள் அவங்க மனசில் ரொம்ப நாள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் சோகமாக முடிகிற படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வெளியே வர்றதால அவங்களால அதை சீக்கிரம் மறக்க முடியாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. அப்படி நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ் சினிமால வந்த படங்கள்ல ஒவ்வொரு எண்டிங்கும் என்ன மாதிரி இருந்திருக்கு, ஒவ்வொரு கதைக்கு முடிவு வந்து எந்தெந்த மாதிரியான வகைகள்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போறோம். நாங்க சொல்ல போறது வந்து இப்படிதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடையாது, இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கலாம், அதே மாதிரி இது வந்து இதுதான் ஃபார்மேட் அப்படின்றதும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது எங்க கண்ணில் இப்படி இப்படிதான் இருக்கு பண்ணியிருக்காங்கன்றது சிலது தோணுச்சு, அதெல்லாத்தையும் தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இதில் எதனா மிஸ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கு, அப்படி மிஸ் பண்ணி இந்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நாங்க போட்ட ஆர்ட் ஆஃப் ஓபனிங் சீன்ஸ்க்கு உங்ககிட்ட இருந்து சம ரிசப்ஷன் இருந்தது, அதுக்கு நல்ல வியூஸும் கொடுத்தீங்க, நல்ல கமெண்ட்டும் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் நீங்க டேக் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான குவாலிட்டி கண்டென்ட் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங். ஹாப்பி எண்டிங்ன்றது நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், மகிழ்ச்சியா படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் பல படங்கள்ல சுபம் அப்படின்னு போட்டுதான் படத்தை வந்து முடிப்பாங்க. அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக்கா பேசணும் அப்படின்னா, ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு வாண்ட்டு ஒரு நீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வாண்ட்டையும் நீடையும் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த சூரரை போட்டு, சூரரை போட்டில் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிவிடுவாங்க, அச்சீவ் பண்ண உடனே படம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த கேரக்டர் அந்த ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு கதையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெமோ மாதிரியான ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஒரு எய்மாகவே இருக்கும் ஹீரோக்கு, அந்த கோலை அந்த ஹீரோ அச்சீவ் பண்ணிடுவார். ஸோ அது வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதாகவும் இருக்கலாம், அது என்ன மாதிரியான விஷயமா வேணாலுமே இருக்கலாம், இல்லை இது ரெண்டும் கலந்ததாக கூட இருக்கலாம். டேரக்டர் ஷங்கரோட பாய்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதே மாதிரி லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்றதும் ஒரு வாண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கலந்த மாதிரி வந்து அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பல வகையில் வந்து ஹாப்பி எண்டிங்காக வந்து கதையை முடிப்பாங்க. ஹாப்பி எண்டிங் பார்த்தாச்சு, இப்போ அடுத்தது நம்ம அப்படியே சேட் எண்டிங்ஸ் பார்த்துடலாம். சேட் எண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய சேட் எண்டிங்ஸ் தான் வந்து ஒரு எப்பிக்கான படங்களாக மாறி இருக்கு. அதில் வந்து நம்ம எப்படி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம்னா, ஒன்று புரோட்டாகனிஸ்ட்க்கு அவர் நினச்சது கிடைக்காம போயிருக்கலாம், ஒரு விஷயம் வந்து ஆசைப்பட்டிருப்பாரு அது கிடைக்காம போயிருக்கலாம், இல்லைன்னா புரோட்டாகனிஸ்ட்டோ இல்லை அவருக்கு கூட இருக்கவங்களோ, அதாவது புரோட்டாகனிஸ்ட் நான் சொல்கிறது ஹீரோவை தான் சொல்கிறேன், ஹீரோவோ அவர் கூட இருக்கவங்களோ வந்து க்ளோஸ் ஆனவங்களோ இறந்துருக்கலாம். இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி, அவர் ஒன்று நினைக்கிறாரு ஆசைப்படுறாரு அது கிடைக்கல அப்படின்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காதல் படத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்து அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட வாழணும்னு நினைப்பார், ஆனால் அது நடக்காது, கடைசியில் அவர் மென்டலாகவே ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக அந்த படம் வந்திருக்கும், அவருக்கு ஆசைப்பட்ட பொண்ணு அவருக்கு கிடைக்காம போயிருக்கும். அப்படியே நம்ம அடுத்த கேட்டகிரியில் புரோட்டாகனிஸ்ட்க்கு கூட க்ளோஸாக இருக்கிறவங்க இறக்குறதோ இல்லை புரோட்டாகனிஸ்ட்டே இறக்குறதோ அந்த மாதிரியான படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, பருத்தி வீரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் பிரியாமணி கேரக்டரோட மரணம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாமே வந்து ஒரு கனத்த இதயத்தோடு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த எமோஷன்ஸை பதிய வச்ச படம் வந்து பருத்தி வீரன். அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம். மூணாவது கேட்டகிரி வந்து செமி சேட். செமி சேட் அப்படின்ற இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா, கேரக்டருக்கு ஒரு வாண்ட் வந்து கிடைச்சிருக்கும், இன்னொரு வாண்ட் கிடைக்காம போயிருக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை தாண்டி வருவாயா சொல்லலாம். அதில் அந்த கேரக்டருக்கு ரெண்டு விஷயம் வந்து வாண்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்றது, இன்னொன்று வந்து த்ரிஷாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது ஜெஸ்ஸின்ற கேரக்டரில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ரெண்டு வாண்ட் இருக்கும். அதில் ஜெஸ்ஸியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த வாண்ட் வந்து நிறைவேறாமலே போயிருக்கும், ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற அந்த வாண்ட் வந்து நிறைவேறியிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு செமி சேடுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஒரு சேடும் இருக்கும் ஒரு ஹாப்பியும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் படத்தை சொல்லலாம். ஷாஜஹான் படத்தில் அவர் வந்து எல்லாருக்கும் லவ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு, பட் அவரோட லவ் வந்து அவரால் சக்ஸஸ் ஆக முடியாமல் போயிடும். ஸோ அதுவுமே வந்து ஒரு செமி சேடு கேட்டகிரியில் நம்ம ஷாஜஹான் படத்தை சொல்லலாம். நாலாவது கேட்டகிரி பிளாட் ட்விஸ்ட். பிளாட் ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை லாஸ்ட்டில் வந்து ஆடியன்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணுறது தான் பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெஸ்ட்டாக அதை யூஸ் பண்ண படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸா சொல்லலாம். கார்த்திக் சூப்பராஜோட டேரக்ஷனில் விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் வந்திருக்கும். அந்த படத்தில் ரெண்டு பிளாட் ட்விஸ்ட் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இது எல்லாமே விஜய் சேதுபதியோட பிளான் தான் அப்படின்றதுமே ஒரு பிளாட் ட்விஸ்ட் தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீனில் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு பேய் வீட்டில் போய் அவர் மாட்டிக்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளாட் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து பிளாட் ட்விஸ்ட்டோட அந்த படத்தை
வச்சிருப்பாங்க. இன்னொரு பிளாட் ட்விஸ்ட்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அஜித் குமார் நடித்த இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாட் ட்விஸ்டோட இருக்கும். கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அர்ஜுன் கேரக்டரும் அஜித் கேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறது ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ பிளாட் ட்விஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன படங்கள்லாம் தெரியுதோ, உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு கேட்டகரி, ஃபிஃப்த் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டிங். ஓப்பன் எண்டிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு கதை என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லாமல் நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்க சொல்கிறது தான் வந்து ஓப்பன் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா விக்ரம் வேதா எடுத்துக்கலாம். விக்ரம் வேதாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் மாதவனும் விஜய் சேதுபதியும் ரெண்டு பேரும் வந்து கன் பாயிண்ட்டில் நிற்பாங்க. யார் யாரை சுட்டுக்கிட்டாங்கன்னு தெரியாது, நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கலான்ற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம கபாலியோட கிளைமேக்ஸை எடுத்துக்கிட்டாலும் கிளைமேக்ஸில் யார் யாரை சுட்டாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நம்மகிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. இதெல்லாமே ஓப்பன் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் பிளாட் ட்விஸ்ட்டில் சொன்ன மங்காத்தா பீட்ஸா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் எண்டிங் மாதிரி தான் வந்து அந்த கதைகளும் முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா இப்போ வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குன்னா அதில் வந்து பிளாட் ட்விஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று வந்து ரெண்டு மூணு சேர்ந்த மாதிரி கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து எங்கள் மைண்டில் நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரித்த விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப சீரியஸாக வந்து இது இருந்தால் அது இருக்கக்கூடாது, அது இருந்தால் அது இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. ஸோ எங்களை மாதிரி நீங்களுமே வந்து சினிமாவை வந்து ரசித்து பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக வந்து டிஷர்ட்ஸ் போஸ்டர்ஸ் அதெல்லாம் வாங்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி நான் இந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்மிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஷாப்பிங் சைட் வந்து ஃபுல்லி ஃபில்மின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட சினிமா கிரிக்கெட் சென்னை அப்படின்ற நிறைய தீமில் நிறைய கலெக்ஷன்ஸில் அவங்க டிஷர்ட் வச்சுருக்காங்க. போய் அவங்களோட வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கும், போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை ஷாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேக் ஓகே 10 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக மட்டுமே இந்த 10% டிஸ்கவுண்ட்டு. டிஷர்ட்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஷாப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து ஒரு படத்தோட தீமை லாஸ்ட் சீனில் அந்த கேரக்டர்ஸுங்கிட்டேருந்து வெளியே வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு கரெக்டாக என்ன பேர் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எதனா ஒரு பேர் இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் தீம்ன்ற மாதிரி வச்சுக்கிறோம். எல்லா படத்துலையுமே தீம் இருக்குது, எல்லா படத்துலையும் அந்த தீமை தான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் இப்போ சொல்லக்கூடிய படங்களில் வச்சு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சூப்பர் டிலக்ஸ் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து அந்த படத்துக்கு ஒரு தீம் இருக்குது. அந்த தீமை நான் வந்து அந்த கேரக்டர்ஸுங்களுக்குள்ளெலாம் சொல்லாமல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். இங்கே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தப்புன்னு சொன்னது வந்து இப்போ சரியாக இருக்குது, இப்போ சரியாக இருக்கிறது 1000 வருஷத்துக்கு அப்புறம் தப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்ஸ் வரும். அதுதான் அந்த படம் சொல்ல வர விஷயம், அந்த படம் சொல்ல வர தீம் வந்து அதுதான். ஸோ கதையிலிருந்து வெளியே வந்தோ இல்லை அந்த கேரக்டர்ஸுங்கள்கிட்டருந்து வெளியே வந்தோ நமக்கு அந்த தீமை வந்து சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆதலால் காதல் செய்வீர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் அவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத காட்டும் போது தான் இந்த படம் பேச வர விஷயம் வேறு, இந்த படம் வந்து வேறு ஒரு பெரிய தீமை எடுத்து பேசுது அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தியாகராஜன் குமார் ராஜா ரொம்ப அழகாக வந்து சூப்பர் டிலக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் ஆதலால் காதல் செய்வீர்லையும் இந்த மாதிரி வந்து தீமை வந்து லாஸ்ட் சீனில் வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி இந்த கேரக்டர்ஸ்லேருந்து வெளியே வந்து அவங்க பேசுகிற தீம் ரொம்ப பெருசு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேறு படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7th கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப்ஹேங்கர். கிளிஃப்ஹேங்கர் அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்கிறது தான் வந்து கிளிஃப்ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய படங்களில் இந்த மாதிரி வந்து முடிக்க மாட்டாங்க, ஒரு நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது அப்படின்ற சில படங்களில் தான் வந்து இந்த கிளிஃப்ஹேங்கர் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. இதுக்கு பயங்கர பாப்புலரான தமிழ் சினிமாவில் வந்த ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகுபலி சொல்லலாம். பாகுபலியில் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ் சினிமான்னு சொல்கிறதா இந்தியன் சினிமான்னு சொல்கிறதா, ஓகே எப்படினாலும் எடுத்துக்கோங்க. பாகுபலியோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலின்ற அந்த கொஷின் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழும்புச்சு, அதுதான் செகண்ட் பார்ட்டுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான சீனில் வந்து கிளைமேக்ஸை முடிக்கும் போது கிளிஃப்ஹேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து 8th கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட எண்டிங்ன்றது ஒரு டிஸ்கஷனோட ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாளோட கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்ற ஒரு கிளியரான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆடியன்ஸ் ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேச வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி
ஆடியன்ஸ் கிட்ட அந்த கதையை வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை தியேட்டர்லேயே வந்து அந்த கதையை சொல்லி முடிக்காமல் தியேட்டருக்கு வெளியேவும் டிஸ்கஷனை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு படம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி கே பாலச்சந்தர் வந்து ஒரு படம் எடுத்தார், தண்ணீர் தண்ணீர்னு சொல்லி. அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருக்காது. அந்த ஊருக்கு வந்து தண்ணி வரலை அப்படின்றதால அந்த எல்லா மக்களும் அங்கேருந்து வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு இன்னமும் ஹோப்போடு அங்கே வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த ஊருக்கு தண்ணியும் கடைசி வரைக்கும் வந்திருக்காது. ஸோ ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் இல்லாமல் இதுதான் இந்த நாட்டோட நிலைமைன்னு சொல்லி அந்த படம் அங்கே முடியும் போதே ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த படத்தோட எண்டிங் வந்து இருக்கும். இதை வந்து ரொம்ப பிரில்லியண்டான டேரக்டர்ஸ்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பிரில்லியன்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறதுக்கு ஒரு கலை பண்ணக்கூடிய ஒரு சேவைன்ற மாதிரி இந்த படங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சேவைன்னு சொல்கிறதான் தெரியல, ஒரு ஆர்ட்டை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எண்டிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நைன்த் கேட்டகரி வந்து ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அதை யார் பண்ணாங்க இல்லை இதை எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண போகிறாங்க இப்படின்ற மாதிரி முடிக்கிறத வந்து நம்ம இந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் பார்த்துருப்பீங்க. ஒரு நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மனிதனாக இருக்கட்டும், இப்போ மனிதன் மாதிரியான படத்துலலாம் அவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் ஒரு பேஸாக இருக்கும், அந்த இஷ்யூ சால்வ் ஆச்சா இல்லையான்றது. இப்போ ஜெய்பீம்லேயும் அந்த மாதிரி தான், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீதி கிடைச்சதா கிடைக்கலையான்றது தான். ஸோ இப்படி ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா, இல்லை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதைகளை வந்து நம்ம இந்த மாதிரியான க்ளோஸரோட வந்து நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் டென்த் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சீனோட ஃபஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் எடுத்துக்கலாம். ஆயிரத்தில் ஒருவனோட கதைக்கு வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அந்த கதையோட முடிவிலே வந்து இந்த கதை இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் செல்வராகவன் வந்து அந்த கதையை முடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் எந்திரனுக்கும், எந்திரனுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றது தெரிஞ்சு 2.0 ஒரு லீடாக வந்து எந்திரனோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த கதை இன்னமும் முன்னாடி போகும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி வந்து செகண்ட் பார்ட்டோ இல்லை இதுக்கு ஒரு சீக்வல் பண்ணுறதுக்கோ இல்லை இது ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக டெவலப் பண்ணுறதுக்கோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது தெரிஞ்சால் அந்த கதையிலேயே வந்து ஒரு லாஸ்டில் ஒரு சீன் வச்சு முடிக்கிறதுன்றது ரொம்ப இயல்பாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படி பல வகையில் வந்து நம்ம வந்து ஒரு கதையுமே முடியறதை வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு விசிபிளாக ஓகே இப்படி இப்படி தான் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுது. இதை தாண்டி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து ஒரு டேரக்டரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி வந்து மணிரத்னமோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டுட்டோம், நீங்கள் இன்னும் பார்க்கலனா சேனலில் போய் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பேசுவோம். நிறைய பேர் வந்து வெற்றிமாறனோட ஃபிலிம் மேக்கிங் பேசுங்க, ஜிவிஎம் ஃபிலிம் மேக்கிங் பேசுங்க, மிஷ்கின் பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாமே லைனாக அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.